வணக்கம் நண்பர்களே. இந்திய நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டடம் நாளை திறக்கப்படுகிறது. இந்த பெரிய விழாவில், முக்கியமான விழாவில் பங்கேற்பதில்லை என்கிற அறிவிப்பை, புறக்கணிப்பை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை என்பதுதான் அவர்களுடைய புறக்கணிப்பிற்கான பிரதானமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஒரு பட்டியலின பெண்மணியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை அழைக்காதது அவருக்கான அவமரியாதை என்பது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் இந்த புறக்கணிப்பு என்பது தவறானது என்கிற ஒரு வாதத்தை ஆளும் கட்சி முன்வைக்கிறது. பல்வேறு கட்சிகள், ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அதை வரவேற்று அதற்கான வாழ்த்து தெரிவித்திருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம், இந்த நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை புறக்கணிப்பது போலவே இன்று நடந்த நிதி ஆயோக் நிகழ்ச்சியில், முக்கியமான ஒரு கூட்டத்தில் கூட பிரதான எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார், அதனால் அவர் பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் திரு சந்திரசேகர ராவ் பங்கேற்கவில்லை, திருமிகு மம்தா பானர்ஜி பங்கேற்கவில்லை, ஆம் ஆத்மியினுடைய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்கலை, நிதிஷ்குமார் பங்கேற்கலை. இப்படி பலரும் இன்றைக்கும் இந்த கூட்டத்தையும் புறக்கணித்திருக்கிறார்கள். இப்படி இந்த புறக்கணிப்பு அரசியல் என்பது எதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது? பிரதமர் மோடிக்கு எதிரான தங்களுடைய எதிர்ப்பை கூர்மைப்படுத்த தொடங்கியிருக்கிறார்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மோடி எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை புள்ளியை இன்னும் கூர்மைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படியான புறக்கணிப்புகள் என்பது எந்த அளவுக்கு அரசியலில் தாக்கத்தை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிற கேள்வியும் கூட இருக்கிறது. இவையெல்லாம் பற்றி தான் இன்றைய சொல்லதிகாரத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.